வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். கடந்த ஒரு 10-15 நாளில் வந்து ஒரு 7 படம் இன்ஸ்டால்மெண்ட்ல பார்த்தாச்சு. கூட வந்து மாப்பிள்ள இருக்காரு, அவரும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சும்மா இந்த சினிமாவோட நமக்கு வந்து டச் இல்லாமல் போயிடப்படாது இல்லையா, அதனால சினிமாவை பத்தி ஏதாச்சும் பேசுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. இது இந்த மதில் ஒரு படம், அது பாத்தியா நீ? உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? அது ஆக்சுவலி நான் அது 2-3 ஆடுகள் எல்லாம் பார்த்தேன். சரி, இன்ஸ்டாகிராம்லயே அதுலயே ஷேர். ஆமா, அவன் ஏதோ இது செல்ஃபி வீடியோ போட்டிருந்தான். செல்ஃபி வீடியோ போட்டிருந்தாங்க. ஆமா, ஜனங்க நானே கொஞ்சம் என்ன இது ஏதோ வித்தியாசமா பெரிய கிரைம் மாதிரி இது, ப்ராப்ளம் மாதிரி இதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு இதுவா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தேன். சினிமா பார்த்தீங்கன்னா டொக்கன் ஆயிடுச்சு பரவாயில்ல. ஓரளவுக்கு அப்படின்னா வயசான காலத்துல அவ்வளவு போராடுற அந்த அந்த இது நல்லா இருக்கு. மத்தபடி சினிமா கொண்டு போற விதம் எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு பெருசா. அதாவது இங்கதான் வந்து டைம் ஃபேக்டர்ன்றது வேலை செய்யும். அதாவது டிஎன் சேஷன் அப்படின்றவன் எலெக்ஷன் கமிஷனர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தா சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கும். ஏன்னா டிஎன் சேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீ சும்மா வெளியே கை பண்ணினோட நின்று பேசி நின்னா போதும், உன் முதுல வந்து ஏறிட்டு போடுவான். அந்த அளவுக்கு அராஜகம். இப்ப டிஎன் சேஷன் வந்த பிறகு அந்த போஸ்டுக்கு இருக்கிற அதிகாரம் என்னன்றது எல்லா நாயகம் தெரிஞ்சு போச்சு இல்லையா. அதனால இப்ப எல்லாம் வந்து என்ன பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்றான். அது ஒண்ணு. அங்க வந்து டைம் அடி வாங்கிச்சு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து என்னடான்னா இவனுடைய ப்ரொஃபஷன். என்ன ப்ரொஃபஷனு? நாடகம் போடுறது. அது ஒரு பெரிய டிராபேக் ஆயிப்போச்சு. அது ஒண்ணு. அதுல வேற வந்து என்னடான்னா இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி போய் இது பண்றது, அதெல்லாம் அதாவது வந்து அந்த கதை இலாக்கால யாரோ ஒரு ஐயர் இருந்திருப்பாரு, அவங்க பிரெயின் எல்லாம் அப்படிதான் வேலை செய்யும். அப்போ ஒரு காலகட்டத்துல வந்து எல்லா டிராமாலையும் என்னடான்னா என்னென்னவோ நடக்கும், கடைசியில வந்து டிராமா நடுவாங்க. அந்த இது அப்படியே அந்த சபா கடைசியில் அந்த 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 லாஸ்ட் பிச் கூட எனக்கு இன்னமும் அக்செப்ட் பண்ற மாதிரி தெரியல. மூவி மூவியா வேஸ்ட். அதாவது வந்து நான் சொல்றது வந்து என்னடான்னா எப்பவுமே வந்து ஒரு சினிமாவில அப்படின்னாக்கா ஒவ்வொரு கேரக்டரும், அதாவது வந்து லெட்டர் கொடுக்குறான் பாரு போஸ்ட்மேன், அவங்க கூட வந்து நமக்கு டச் ஆகும். அப்பதான் அது படம், புரியுதா? இப்போ கே எஸ் ரவிக்குமார் நடிக்கிறான்றதே ஒரு தலைவிதி. இதுல அவரு சக்சஸ்ஃபுல் டிராமா ஆர்டிஸ்ட், அது ஒரு மொக்க, புரியுதா? டிராமா ஆர்டிஸ்ட்ன்ற அப்புறம் பார்த்தா இவர் டீக்கா ட்ரெஸ் பண்ணுகிறார், 3 லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டிக்கிறாரு. அசல் சினிமாவுக்கு வாய்தா போன மாதிரி சினிமானால டிராமாக்கு எப்பயும் வாய்தா போயிடுச்சு, புரியுதா? அவனுங்க அந்த ஹார்ட் டச்சிங் இருக்கணும். அதாவது இப்ப இதுக்கு முன்ன பாலமகேந்திர ஒரு படம் எடுத்தான், வீடுன்ட்டு. ஒரு வீட்டை கட்டுறதுக்கு எவ்வளவு அவதிப்படுறாங்கன்ற அந்த படத்தை இப்ப எடுத்து நான் சிரிப்பான். ஏன்னா டெய்லி 4 ஃபோன் வருது, ஹோம் லோன் வேணுமான்ட்டு. அந்த மாதிரி இது டைம் தப்பு ஒண்ணு, நெக்ஸ்ட் அந்த பேக்ட்ராப் தப்பு, புரியுதா? எஸ்டாப்ளிஷ் பண்ணல அந்த கேரக்டர்ல, அந்த மெயின் கேரக்டரோட அவனுக்கு இருக்கிற லிங்க், அவன் மெயின் கேரக்டருடைய பிளாஷ்பேக்ஸ் வந்தான் பத்தியா, சாரி கேட்டான் விட்டுருவேன், அத வந்து இன்னும் வலுவா எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அதெல்லாம் மொக்க, அது விட்டுரு. அடுத்த படம் இது வந்து என்னடா, பண்டுக்கு அடி போட்டோ ஸ்டுடியோ. இது பத்தி நான் நினைக்கிறேன் அது என்னால பார்க்கவே முடியல, பார்க்க முடியல. அதுக்கு காரணம் என்னடா, மெயின் வந்து அவன் ஆலி, அவனுக்கு வயசு போச்சு ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து அவனுக்கு ஃபைட்டு ஹீட்டு டூயிட் எல்லாம் வச்சு மொக்க பண்ணிட்டான், புரியுதா? ஆக்சுவலா அது வந்து சூப்பர் கான்செப்ட். அதாவது இதான் இந்த, அதாவது என்ன ஃபவுண்டேஷன்ன்றாம்பார் கதைக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் சூப்பரா போட்டான். அதாவது ரெண்டு பாம்பு வந்து சம்போகத்துல இருக்கும்போது இவன் போட்டோ எடுக்கிறான், அந்த பாம்பு வந்து இவனை சபிக்குது. என்னன்னு, நீ யார போட்டோ எடுத்தாலும் மகனே அவனுக்கு கல்யாணம் ஆகும், ஆனா உனக்கு மட்டும் கல்யாணம் ஆகாத. சூப்பர் ட்விஸ்ட் இது. இத வச்சு செம்மையா விளையாடுக்கலாம். அதுல ஒரு கேரக்டருக்கு கூட அந்த கேரக்டருக்கான ஃபேஸ் கட்டோ இல்லன்னா அட்லீஸ்ட் அந்த பாடி லாங்குவேஜோ எதுவுமே இல்ல, புரியுது? அதாவது வந்து என்னடா, அதெல்லாம் வந்து லோ பட்ஜெட் மூவி ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் வந்து சின்ன வயசா இருக்கிறப்ப யார ரசிச்சிருக்கணும், நான் கிளிக் ஆகுறப்ப அவனுக்கு வாய்தா போட்டுருக்கோம், நான் போய் அவனை ஹீரோவை போட்ட படம் எடுப்பேன். அந்த மாதிரிதான் வேற ஒருத்தர் பாவம் நல்ல ப்ரொடியூசர் பாலச்சந்திர போட்டு ஒரு படம் எடுத்த அட்டர் பிளாஃப், பாரத் ராஜா டைரக்டரை போட்டு ஒரு படம் எடுத்த அட்டர் பிளாஃப். அந்த நஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள ஒரு நாரிட்டான். அது அது விட்டுடு, அது சகஜம். பட் வந்து என்னடா, சூப்பரா பண்ணிருக்கலாம்.
ட்விஸ்ட் மாத்திரம் சூப்பர் ட்விஸ்ட். அது வந்து இந்த மாதிரி டிரமட்டிக்கா இல்லாம புரியுதா, அம்மா ஊமை வில்லன் பொண்டாட்டிக்கு தங்கச்சி இந்த பில்டப் எல்லாம் தேவையே இல்லை. அது ஏதோ ஒரு வில்லேஜ் அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை, அழகா சிட்டிக்குள்ளுவே சூப்பரா எடுத்துக்கலாம். அது ஒண்ணு அது தப்பா இது விஷயம் விட்டுரு. நெக்ஸ்ட் வந்து இந்த 7 AM இது பாத்தியா, இது இது என்ன கான்செப்ட், அவர் சைக்கோ மாதிரி காட்டினா. ஆக்சுவலா அது பாதி படம் தான் பார்த்தா அது மேல பாக்க முடியல வச்சுட்டேன். அதாவது வந்து இதுவும் என்னடா ராங் டைம், டைம் அவுட். அதாவது சினிமான்றது வந்து தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸ் இழந்து பலகாலம் ஆயிடுச்சு புரியுதா. இப்போ நாட்டு நாட்டிலேயே வந்து அவ ஜெயசித்ராவை போட்டு ஏதோ ஒரு படம் பண்ணிக்கிறாங்க சினிமா பைத்தியம் புரியுதா. அவளுக்கு அந்த பைத்தியம் தெளிய வைக்கிறதுக்கு ஷூட்டிங் எல்லாம் காட்டுவாங்க கூட்டு போய் புரியுதா அவனுக்கு. அதாவது இந்த கிளப் டான்ஸ்ல ஆடுறவ வந்து இது பேர் பாடியோட ஆடிட்டு ஷூட்டிங்ல வந்து உக்காரும் போது டவல் போத்திவா, அப்ப இவ கேப்பா இத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் பார்க்க போறாங்க, இங்க இருக்குது 40 பேர் தானே இவங்க முன்னே தானே பேர் பாடியோட ஆடின திருப்பி சால்வ் போட்டு இதெல்லாம் ஆயிப்போச்சு. அது ஒரு பெரிய டிராபேக் ஒண்ணு. சரி ஒயிஞ்சி பூட்டோம் ஏதோ வாய்தா போன தீம் படம். இந்த சினிமான்றது ஒரு பொண்ணை எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும், இதுக்கு வந்து நீ தியேட்டர் தான் வந்து பேக்ராப்பா வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா. இப்பதான் ஹோம் தியேட்டரு என்ன புஷ்போ தியேட்டர் என்னன்னா வந்துச்சு இல்லையா, நீ இப்படி வந்துருக்கலாம். அதை விட்டுட்டு அங்க போய் அந்த யூரினல்ஸ காட்டுறது அங்க வரவெல்லாம் செத்து போறது இதுல அந்த வில்லன் கேரக்டர் சூப்பர் கேரக்டர். அதாவது மாமலா வந்து கடங்காரன் வந்து என்னடா பண்ணுவான்னா வீட்டுக்கு வந்து ஹாலில் ஒன்று தெரிஞ்சிருது, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் டார்ச்சர் பண்றது இப்படிலாம் பண்ணுவான். அவன் பாரு சிம்பிளா ஒரு டெட் பாடி அமைச்சிடறான், அவன் டீ கூட சாப்பிட மாட்டான் ஒரு வாரம் வச்சுக்கோ அவன்தான் மேட்டர் ஓவர். பதறி அடிச்சுட்டு கடன் கொண்டாந்து குத்துருவாங்க. அது ஒரு கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ ஹீரோனுடைய அப்பா போட்ட பிச்சை அப்படின்றான் இல்லையா. அப்புறம் ஏதோ அவன் மச்சானுக்கும் ஹீரோவுக்கும் ஏதோ கிளாஷ் ஆகுது. அதை வந்து எப்பவுமே வந்து என்னடானா பாக்யராஜ் தான் சொல்லுவான், ஸ்கிரீன் பிளேன்றது வந்து ஒரு ஸ்பிரிங் மாதிரி ஃபுல் டைட்டில் இருக்கணும், மெல்லமாக ரிலீஸ் பண்ணணும். லாஸ்ட் ஹாஃப் அன் அவரில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணணும். லாஸ்ட்டு 2 or 3 minutes வந்து சடன் பிஸ்டும் இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப சொதப்பிட்டான். ஜேடி சக்கரவர்த்தியெல்லாம் வந்து ஒரு செம்மையாக பண்ணியிருந்தான். வயசாகுது இல்லை, ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம் புரியல. அது விட்டு போட்டான் அதை பேசா. நெக்ஸ்ட் வந்து பங்காடு புல்லோடுன்னு ஒரு படம், அது பார்த்தியா என்ன கான்செப்ட். அதாவது இவங்க வந்து இந்த ஆச்சாரிங்க ஏதோ அம்மன் கோயிலுக்கு நகை பண்ண சொல்லி ஆச்சாரிகிட்ட குடுத்துருப்பாங்க, அவர் அதை ஆட்டைய போட்டு இவங்க அம்மா வைத்தியத்துக்கு செலவு பண்ணிருப்பாரு, அந்த அம்மா செட்டு பண்ணிருப்பான், இவங்க வளர்த்து இருப்பான். இதுதான் கதை. என்ன கதை களம் அப்படின்ற பத்தியா, அது வந்து சூப்பரா இருக்கு. என்னடா திருப்பி ரொட்டீனா வந்துட்டான், என்ன பணக்காரன் பொண்ணையும் லவ் பண்ற மாதிரி அதெல்லாம் மக்கள். மக்கள் வந்து எதிர்பார்க்கறது வந்து என்ன தெரியுமா, அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ்ல ரெண்டு ரகம் இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து கற்பனை காவியங்கள், ஒருத்தனை 50 பேர் அடிக்கிறது, அது வந்து யாருக்கு பண்ணணும், ரஜினிகாந்துக்கு வச்சாலே நம்புறது இல்லை இப்பெல்லாம் ஜனங்கள் சிரிக்கிறாங்க புரியுதா அவனுக்கு. அதுக்கு சம்பந்தப்பட்டவனுக்கு வச்சா ரசிக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து என்னன்னா ரியாலிட்டி ஏத்துக்கிறாங்க புரியுதா அவனுக்கு. இதுக்கு முன்னெல்லாம் வந்து கேமரான்னா என்னடா, கேமராவுக்கு வந்து முதுவே காட்டக்கூடாது, அது ஒரு இது. ஸ்டேஜில் நடிக்கும் போது ஆடியன்ஸுக்கு முதுவை காட்டக்கூடாது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு புரியுதா அவனுக்கு. இப்ப பாரு எல்லாம் பாம்பு போறதுலேருந்து இதுல கர்பூசில கக்கா போறதுலேருந்து எல்லாம் வருது, ரியாலிட்டியே ஏத்துக்கிறான். அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து இவ்வளோ இது தேவையில்லை, வேற ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்திருக்கலாம் புரியுதா அவனுங்க. அது வந்து விட்டுரு. அவரை இந்த டெடி இந்த காந்த பசங்க எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு கரெக்ட். ஆனால் இவனும் பண்ண தப்பு என்னன்னா டைம் பார், இந்த ஆர்கான்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றது இது பண்றது இதெல்லாம் வந்து என்னன்னா மென்னு துப்புனா வெத்தலை மாதிரி புரியுதா அவனுங்க. இவ்வளோ நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் சூப்பராக ஹீரோவை சூப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், இன்னும் அவன் பார்த்து டீன் செத்துறாரு, அதனால யார் வேலையும் டிபெண்ட் ஆகக்கூடாது, அவன் வேலையை அவனே பார்த்துக்குவான், தனியாக இருப்பான், லவ் பண்ண மாட்டான், எல்லாம் சூப்பராக இருக்கு. இதே மாதிரி
வில்லனையா நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணும், இதே மாதிரி ஹீரோயினையும் நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதாவது அவங்க வந்து நெருக்கமா வரணும், அது கோட்டை விட்டான் அதை விட்டுரு. அப்புறம் இது கஜகேசரின்னு ஒரு படம், நான் நாலு வாட்டி பார்த்தேன். அது வந்து என்னடா, ஆக்சுவலா வந்து என் ஃப்ரெண்ட் லைஃப்ல நடந்துச்சு. அதாவது அவனுக்கு வந்து என்னடா, அவன் வாயை வந்து பெரிய பணக்காச்சு, ஆனா கஞ்சம் கஞ்ச பிசினஸ். இவனை வந்து ஒரு ஆசிரமத்துல தங்க வச்சு படிக்க வச்சிருக்கு. அவனுக்கு நாளைக்கு வந்து சன்னியாசம் கொடுக்க போறாங்க. மின்னல் நாள் ராத்திரி ஆயா செத்து பேசு, உடனே இவன் லட்சாதிபதி ஆயிட்டான். ஒரே வருஷத்துல திவான் ஆயிட்டான், வேற கதை சொல்றேன். எனக்கு அது மேல போயிடுச்சு. இது வந்து ஏதோ எழுதி வச்சான் பிடிச்சான், இவரு சாமியார் ஆயுதான், இது பீடாரி மீது ஆயுதம் ஆகணும், அதெல்லாம் நல்லா இருக்கு. கடைசியில வந்து என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்க. அதாவது வந்து எப்பவுமே வந்து என்னடா, ஒரு பேங்க காட்டுறா, அந்த பேங்க்ல எத்தனை பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கு, அந்த பேங்க் உள்ள நோயறது எவ்வளவு கஷ்டம், அந்த பேங்க் சர்வர் உள்ள நோயறது எவ்வளவு கஷ்டம், எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணினே போனோம். போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லாத லூப் ஹோல்ஸ்ல இருந்து அத எப்படி கொள்ளாடிக்கிறான்றத காட்டணும், புரியுதா? அதை விட்டு அவர் செத்துட்டாருன்னு இந்த சீன்ல, அடுத்த சீன்ல அவர் உயிரோட வந்துருவாரு, அதெல்லாம் சும்மா நொல்லு. அது மாதிரிதான் அது மக்காய் போச்சு அந்த கஜகேசரி. ரஜினிகாந்த் ஒவ்வொரு ஷாட்டும் ஏதோ இன்னைக்கு யோசனை பண்ணி இப்ப எடுத்தா மாறிடுது. ஒரு ஷாட்டுக்கும் ஒரு ஷாட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. அப்ப பாக்கும்போது நானு இதே ஒரு பத்து வருஷம் முன்னாடி நான் பாத்திருப்பேன் அந்த படம், அதுல ரெண்டு மூணு சீன்ல நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன், நல்லா இருந்துச்சு. அப்போ இப்ப பாக்க முடியல. அதே அந்த ரெண்டு பொண்டாட்டி சீன் வந்தது பிறகு என்டர்டைன்மெண்ட் வச்சான், ஒரு காமெடி அந்த மாதிரிலாம் வச்சான். பாலமகேந்திரா கூட ரெட்டை வாழ்க்கைன்னு ஒரு படம் எடுத்தான், தெரியுமா? நாகார்ஜுனா டபுள் ரோல் மாதிரியே பில்டப் பண்ணுவான் பாரு. ஒரு படம் ஞாபகம், எக்ஸ் லவர் ஒண்ணு இருக்கும், பொண்டாட்டி ஒண்ணு இருக்கும். இவன் எஸ்ஐ, ஆக்சுவலா சிஐ நினைக்கிறேன். ரெண்டு ஆளும் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி இவன் பாவம் அரகண்ட பிரம்மாண்டத்துக்கு பேண்டேஜ் எல்லாம் சுத்தி அவனை ஒரு நாகார்ஜுனாவை பண்ணி இதெல்லாம் பண்ணுவான், பண்ணலாம். பட் நான் சொல்றது என்னடா, புது ஆளு புதுசா வர புதுசா யோசி. இதுல ஒன்னும் பெரிய பட்ஜெட் எல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. என்னன்ற நீ அந்த பட்ஜெட்ல ஒரு 1% ஒழுங்கா தகுதியானவன உட்கார வச்சுக்கினு முதல்ல பேப்பர்ல கொண்டாந்துட்டு இருந்தேன் வச்சுக்கோ, சூப்பரா இருக்கும். அந்த அதுதான் வருத்தம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அந்த டெடினா பரவாயில்ல, பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி. அந்த மாதிரி பட்ஜெட்ல போகும்போது அந்த மாதிரி டைம் அவுட் ஆயிட்ட தீம்ஸ் எல்லாம் எடுக்கலாம். சரி, ஒழுங்கி போட்ட விட்டுலாம், முடிச்சு முடிச்சிடலாமா? ஓகே, 13 நிமிஷம் ஆகிடுச்சு.